பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? புரியல. ஃபேஸர் பாத்தீங்களா? ஆமா. எப்படி இருந்துச்சு? மாசா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல். அஜித்தோட வேற லெவல். அஜித்தை விட வேற லெவல். இது வந்து லுக்கா அந்த தெரியல அவ்வளவோ. கிளியரா நான் மேக்கப் பண்ணா தெரியும் கிளியரா. ஆனா அது தெரியல வேற லெவல்ல இருக்கு. ஓகே, இது வந்து 90ஸ்ல பார்க்கற அவரே மாதிரி இருக்காரா? கண்டிப்பா அவர் முன்னாடி நயன்தர கூட நடிச்சதோட இது வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. சரி, இந்த படம் பாக்கும்போது வீரம் படம் மாதிரியே இருக்கு அப்படினா டீசர் பார்த்து எப்படி சொல்றீங்க? இல்ல, அதோட இது மாசா தான் இருக்கும். ஆமா, கண்டிப்பா. என்ன மாதிரியான கதை களமா இருக்கும் நினைக்கிறீங்க? புரியல. எந்த மாதிரியான கதை களமா இருக்கும் நினைக்கிறீங்க இந்த படம்? கண்டிப்பா இது வில்லேஜ் பத்தி தான். இது ஃபர்ஸ்ட் டைம் அவர் நடிக்கிறாரு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் அவர் நடிக்கலல்ல, இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, எந்த அளவுக்கு இது சூப்பர் ஸ்டார் எந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானா அவர் படத்துல ரொம்ப பார்ப்பேன் விரும்பி. அவர்து வந்து ரொமான்டிக்கு, ரொமான்டிக் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். நேச்சுரலாக பண்ணுவார். ஒரு சோக பாட்டை கூட நேச்சுரலாக பண்ணுவார். அவ்வளோ பிடிக்கும். புரியும் போது ஒரு வில்லேஜில் எப்படி இருக்கணுமோ அப்படி அதில் நடிக்கிறாரு மேக்ஸிமம் சொல்ல போனால். ஆமாம், கண்டிப்பா இது வீரன் 2 மேலேயே இருக்கும். இது அஜித்தோட வேற லெவல்ல இருக்கும். இது கண்டிப்பா ரஜினிகாந்த் சார் பெரிய ஆர்டிஸ்ட். அவரே குறித்து எனக்கு தமிழ் தெரியாது. ஐ எம் ஃப்ரம் கேரளா. ஸோ கேரளாவிலும் இங்கே வேர்ல்டு கம்ப்ளீட் நிறைய ஃபேன் இருக்கு ரஜினிகாந்த் சார். நானும் அவரோட பெரிய 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 ஃபேன். அவருடைய அண்ணாத்தை அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகுது. சாங்ஸ் பார்த்தீங்களா? நான் பார்த்து நல்ல 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 சாங்ஸ் நல்ல. ஓகே, படத்துக்கு எப்படி ஈகரா வெயிட் பண்றீங்களா? படம் யா ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட் மூவி. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த படத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? எனக்கு அவரோட எல்லாமே பிடிக்கும். எனக்கு ரஜினியா சார்ன்ற முன்னாடி உள்ள மூவிஸ், நம்முடைய மலையாளத்தில் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி சார், மம்முட்டி சாரும் ரஜினியா சாரும் ஒருமிச்சு அன்னிச்ச மூவிஸ் எல்லாமே பயங்கர. இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் அவருடைய ஸ்டைலில் அந்த இதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு, அதுக்கு என்ன இதுவாக இருக்கும்? அதுதானே அவரு கிரேட், அதுதானே அவரு சூப்பர் ஸ்டார். வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு தலைவர் படம் வந்து. வேற லெவல், வேற லெவல். என்ன எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றோம் அந்த லெவலில் இருக்கும். என்ன எல்லாரும் தலை தளபதிக்கு அப்புறம் தான் தலைவர். என்ன தலைவருக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். சரிண்ணா, இப்போ மாநாடு எஸ்டிஆர் வந்துட்டு தலைவர் கூட படத்தை போட்டி போட்டுக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அவர் போட்டி போட்டுக்கூடன்னு நினைக்க மாட்டார். அவர் வந்துட்டு ஒரு அவரோட சின்ன ஆசையாக இருக்கலாம், தலைவர் படத்து கூட நம்ம படம் ரிலீஸ் ஆகலான்ட்டு அதுக்காண்டி அவர் விட்டுருப்பார். அவர் வந்து தலைவர் கூட என்றைக்குமே போட்டி போட மாட்டார். அவர் என்றைக்குமே லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு தான் சொல்கிறாரு. அவர் வந்துட்டு தலைவர் கூட என்றைக்குமே போட்டிக்கு வர மாட்டார். சரிண்ணா, இப்போ படம் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? ஈகராவா? எப்போ படம் வரும்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஈகருக்குலாம் வாய்ப்பே இல்லை. எப்போ குழந்த பிறக்குன்னு எல்லோரும் ஒரு அப்பா வெயிட் பண்ணுறாங்களோ அது மாதிரி எப்போ படம் வரும்னு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிண்ணா, இவருடைய படம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எடுத்த சிவாவுடைய படம். ஆமாம், டைரக்டர் வந்து. ஆமாம், அதை பார்க்கும்போது இந்த படத்தில் எந்த மாதிரியான ஸ்டோரி எதிர்பார்க்குறோம்? இவர் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு மாதிரி எடுத்தார். இப்போ அது எல்லாத்தையும் கலந்து அதை விட தாண்டி இதை வேற மாதிரி எடுத்துகிட்டு போறோம்னு யோசிக்கிறோம். ஏன்னா இது தலைவருக்காண்டி அவர் பண்ணுறதுனால. ரெண்டு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன பாட்டு எனக்கு வந்துட்டு அண்ணாத்த அந்த பாட்டு எனக்கு. ட்ரீசர் வந்து நல்லா இருக்கு. எப்பவுமே சூப்பர் ஸ்டார் வந்து எப்பவுமே அவங்களோட மூவி எல்லாமே செம்மையாக தான் இருக்கும். ஸோ இப்போ தீபாவளின்றது ரிலீஸ் ஆகிறதால கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்றது பார்க்குறோன்றது ஆசைப்படுறேன் நான். ஸோ இட்ஸ் ரிலேட்டட் வந்து கிராமம் மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் குட். அவரோட பைக் சீன் எல்லாமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ட்ரீசரில் பார்க்கும் போது வந்து மூவிஸ் வந்து நல்லா பெஸ்ட்டாக போகுன்றது வெயிட் பண்ணிருக்கோம். என்ன மாதிரியான கதைகளமாக இருக்கும்? லைக் இட்ஸ் பேஸ்ட் லைக் வில்லேஜ் அந்த மாதிரி தான் இருக்கு. 90ஸ்ல பார்த்த மாதிரி இருக்காரு? இல்ல இல்ல, இப்போ டிஃப்ரெண்டா இருக்காரு. இப்போ இருக்குறது நல்லா இருக்கா? 90ஸ்ல இருக்காரு. இப்போ இருக்குறது நல்லா இருக்காரு. ஏனா அவர் வந்து அவர் ஏஜ் வந்து அவர் வெக்காம அவர் வந்து எப்பமே எங்க ஹீரோ மாதிரி எப்பமே பண்ணிட்டு இருக்குறது அது நல்லா இருக்கு பார்க்க. சரி, இப்போ எஸ்டிஆர் கூட சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேர் படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகுது. எந்த படத்துக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ போகிறீங்க? சூப்பர் ஸ்டார் தான் போவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோன்றது அவர் தான். சூப்பர் ஸ்டார் இருந்தால் எப்பவுமே டாப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீரோன்றது அவளை தான் பார்ப்பேன்னா நான் கண்டிப்பாக. நல்லா மாஸ்டாக இருக்காங்க, அது மட்டும் புரியுது. அவருக்கு இதுக்கு முன்னாடி 90ஸ்ல பார்த்த மாதிரியே இருக்காரு? அதே இது இல்லை இல்லை இல்லை, இப்போ செம்ம லுக்கு, அப்போ இருந்த லுக்கு இல்லை, இப்போ சூப்பராக இருக்காங்க. சூப்பராக எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேன், அவங்க பிக் ஃபேன் நான். எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அண்ணாத்த படத்தை? எந்த அளவுக்கா? செம்மையாக எதிர்பார்க்குறேன். சூப்பராக போகும். ஃபஸ்ட் டே பார்ப்பேன். ஆ, இப்போ அதில் எந்த மாதிரியான கதைக்களத்தை எதிர்பார்க்குறேன்? ஒரு ஃபேமிலி மூவி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இதில் நயன்தாரா, குப்பு, பழைய ஹீரோயின்ஸு, அப்புறம் நயன்தாரா இவங்களாம் சேர்ந்து நடிக்கிறாங்க.
எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி நல்லா தான் இருக்கும். சரி சூப்பர் ஸ்டார் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த டயலாக்? எனக்கு அவரோட டயலாக் எல்லாம் பிடிக்கும், படம் எல்லாம் பிடிக்கும். தனித்தனியாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக்? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு செட் ஆகிற டைலாக் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு? அதிகமாக ஆசைப்படுறாமலையும் அதிகமாக கோவப்படுறப்பமலையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அது ரொம்ப பிடிக்கும். டீசர் நல்லா இருக்கு ப்ரோ, அப்படியே வீரம் படம் பார்த்த மாதிரியே இருக்கு. வீரம் படம்? ஆமாம், வீரம் படம் பார்த்த மாதிரி. யார் சொல்லுவாங்க வீரம் படம் ஃபெயிலியர்னு? அனாத ரிலீஸ் ஆகியும் வீரம் படமும் ரிலீஸ் ஆகி ஒரே தேட்டரில் போடுங்க, அப்போ கூட யார் வசூல் எடுக்கிறா பார்க்கலாம். யாருக்கு ஃபுல்லாக நம்ம ஆள்னா வேறு யார் எடுப்பா? தலையை அச்சுக்கு இன்னும் ஆள் கிடையாது. சிவாகட்டை இன்ன வரைக்கும் அஞ்சு படம் கொடுத்தா கூட வீரம் த்ரீ, வீரம் ஃபோர், வீரம் ஃபைவ் தான் எடுப்பார் தவிர அவர் வேறு மாதிரி வேறு யாரையும் வச்சு எடுக்க முடியாது. இந்த அளவுக்கு வச்சு தலை சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்காருன்னா பார்க்கலாம் ஓரளவுக்கு படம். ஸோ அதை கம்பேர் பண்ணி தான் பார்க்க முடியும். டைட்டில் கார்டு போடுறதே நாங்கள் வீரம் போடுற டைட்டில் கார்டு மாதிரி தான் இருக்குது. அந்த மின்னல்லாம் அடிக்கிறதுலாம் எல்லாமே நம்ம வீரம் படத்தில் வருது. நம்ம தலை அந்த ஃபயரில் வந்து மூவ் ஆக் பண்ணுவார் போல், அதெல்லாம் இவர் தான் பண்ணியிருக்காரு. இவரை பார்க்கும்போது அருணாச்சலம் முத்து படையப்பா பார்க்குற மாதிரியே இருக்குது. பார்த்தா அதுக்கு குஷ்பு மீனெல்லாம் வேறு போடுறாங்களா, கம்பல்சரி அந்த படமாக தான் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணால் அந்த ரோட்டில் வண்டி ஓட்டினு வராரு பார்த்தீங்களா, அது உண்மையில் ரோட்டில் தான் ஓட்டினாரா? கத்தி வச்சுன்னா நாலு செவத்துக்குள்ளே ஓட்டினாரா? ஒன்று சிவாவுக்கு தெரியணும், இல்லை சூப்பர் ஸ்டாருக்கு தான் தெரியும். எங்களுக்கு யாரும் தெரியும், படம் பார்த்து தான் சொல்ல முடியும். பார்க்கலாம் டீசரு. ஆமாம், ஓகே. எஸ்டிஆர் அவர் என்ன படத்துன்னு அவருக்கு இன்ன வரைக்கும் கதை தெரிலன்றாரு. படம் ஆமாம் மாநாடு தான் சொல்கிறேன். அவருக்கே தெரியாமல் அவர் ஒரு தடவை பார்த்தாலே உங்களுக்கு தலைவலிக்கும். திருப்பி அந்த டீசர்லேயே ரிப்பீட் பண்ணி வேறு காட்டுறாங்க. ரெண்டு ஸ்டோரியும் நாங்கள் ஜனங்க பார்த்தா தான் தெரியும் அளவுக்கு இருக்குது. எஸ்டிஆர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டார் அடிச்சிருவார்னு நினைக்கிறேன். அவர் எப்பவுமே ஒரே மாதிரி தான் சார் இருப்பார், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இதே வந்து கூட வேறு யாருன்னா போட்டு பாருங்களேன், கம்பல்சரியாக தனியாக தெரிவார். இன்ன வரைக்கும் வந்து அந்த ஹேருக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலுக்கு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு யாருக்கும் மேட்சிங் இந்த வரைக்கும் பண்ணதில்லை. அப்படி யார் தனியாக ஹேர் வச்சா கூட கிளியராக காட்டும், ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு ரியல் முடி மாரி இருக்கும். இந்த ஏஜ்லேயே இந்த அளவுக்கு பண்ணுறாருன்னா அது பெரிய விஷயம். ஸோ படம்லாம் வந்து படத்தை தான் குறை சொல்ல முடியாது தவிர சூப்பர் ஸ்டாரெல்லாம் குறை சொல்ல முடியாது.